ஓம் சாய்ராம். சாய் மகிமா டிவி நேயர்கள் அனைவருக்கும் மகிழ்வான வணக்கம். சாயியின் முன்னால் எவன் சாஷ்டாங்கமாக சரணம் செய்து தனது இதயத்தையும் உயிரையும் அவரிடம் சமர்ப்பிக்கின்றானோ அவன் வாழ்க்கையின் நான்கு முக்கிய குறிக்கோள்களான அறம், பொருள், இன்பம், வீடு இவைகளை எளிதில் அடைகின்றான். உறங்கச் செல்லும் முன் சாய்கீதை கேட்போம். கடந்த பதிவில் அந்த இளம் பாலகன் தன்னுடைய அம்மா ஒரு கேள்விக்கான பதிலை சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். அப்படி அந்த பொதுமக்கள் அந்த இளம் யோகியை பார்த்து என்ன கேள்விதான் கேட்டாங்க, அந்த அம்மா என்ன பதில் தான் சொன்னாங்க என்பதை இன்றைய பதிவில் தெரிஞ்சுக்கிறலாம். அந்த இளம் துறவி தன்னுடைய பேச்சாலையும் செயலாலையும் எல்லாரையும் கவர்ந்துட்டாரு. பலர் அவர் மேல பைத்தியமாகவே இருந்தாங்க. சிலர் யோகி அப்படின்னு சொன்னாங்க. சிலர் கடவுளோட அவதாரம் அப்படின்னு போற்றி வணங்கினாங்க. இரவு பகல் பார்க்காம வேப்பமரத்தடியில் அமர்ந்து அவரும் தியானம் செஞ்சுட்டே இருந்தாரு. சில நேரங்களில் தொடர்ந்து நாலஞ்சு நாள்கள் மோன நிலையிலேயே இருப்பாரு. எப்போ விழிப்பாரு அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஆனால் அவர் விழிக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவருக்கான எல்லா தேவைகளையும் அந்த ஊர் மக்கள் பூர்த்தி செய்து கொடுத்தாங்க. சில நேரங்களில் மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவார். நல்ல விதமான உபதேசங்களையும் செய்வார். ஒரு முறை அங்கே இருந்து அந்த இளம் யோகி மாயமாயிட்டாரு. எங்கே தேடியும் கிடைக்கவே இல்லை. பாய்ஜாமா நாள்தோறும் உணவு கொண்டு வந்து காத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அவர் வரவே இல்லை. ஆனால் எப்படி காணாமல் போனாரோ அப்படியே ஒரு நாள் மீண்டும் திரும்ப வந்தார். எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அப்போ ஒரு நாள் சிரிச்ச முகத்தோட இளம் துறவி உட்கார்ந்திருந்தார். அந்த நேரம் அந்த சிற்றூரில் இருந்த எல்லா மக்களும் கூடியிருந்தாங்க. அவங்களில் என்ன கேள்வி கேட்டாலும் எந்தவித கோபமும் இல்லாமல் பதில் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அப்போ ஒரு வயதானவர் நீங்கள் யார் அப்படின்னு கேள்வி கேட்டார். உடனே அந்த பாலயோகி இதற்கான பதிலை நான் ஒரு முறை சொல்லியிருக்கிறேனே, நான் அல்லாவின் அடிமை அப்படின்னு ஆகாயத்தை பார்த்து சொன்னார். அது சரி, நீங்கள் இந்துவா முஸ்லீமா? உடனே அந்த இளம் துறவி பெருமூச்சு விட்டார். அவரோட மூக்கு அப்படியே ரோஜா பூ நிறத்துக்கு செவந்து போயிருச்சு. பெரியவரே, உங்களுக்கு நான் எப்படி தெரிகிறேன்? இந்துவாகவா முஸ்லீமாகவா? எனக்கு முஸ்லீமா தெரிகிறாய் அப்படின்னு சொல்ல, அப்படியானால் நான் முஸ்லிம்தான் அப்படின்னு இளம் யோகி பதில் சொன்னார். யா அல்லா, உன்னுடைய கருணை இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு அந்த பெரியவர் ஆகாயத்தை நோக்கி நன்றி சொல்லிட்டு சந்தோஷம் அவரோட முகத்தில் மலர்ந்ததை வெளிப்படுத்தினார். ஆனால் கூட்டத்தில் இருந்த இந்துக்களுக்கோ இதை கேட்டுட்டு மன உளைச்சல் ஏற்பட்டது. அவங்க கிட்ட ஒரு முகவாட்டம் இருந்ததை பார்த்த அந்த பாலயோகி சிந்திச்சாரு. சிரிச்சுக்கிட்டே சதாசிவம் அவர்களை பார்த்து, சதாசிவம் அவர்களே, நான் உங்களை ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு கேட்டதும், கேளப்பா பாலகனே அப்படின்னு அவர் பதில் சொன்னார். நான் உங்களுக்கு எப்படி தெரிகிறேன்? உண்மையை சொல்லணும்னா நீ எங்களுக்கு இந்துவாதான் தெரிகிற அப்படின்னு பதில் சொன்னார். உடனே உங்கள் கண்களுக்கு நான் இந்துவா தெரிஞ்சா நான் இந்து தான் அப்படின்னு பாலயோகி பதில் சொன்னார். இரு மதத்தவர்களுக்கும் ஒன்றுமே புரியலை. அது புரியாமல் வேதனையாகவே இருந்தாங்க. ஆளாளுக்கு கேள்வி கணைகளை தொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. தயவு செய்து சொல்லுங்க, நீங்க யாரு, இந்துவா முஸ்லீமா? நீங்க யாரு, நீங்க இந்துவா முஸ்லீமா அப்படின்னு அந்த பாலயோகியை நோக்கி கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா
அந்த பாலயோகி சிரிச்சுக்கிட்டே, அமைதி அமைதி, எல்லாரும் உட்காருங்க. இந்துக்களுக்கு நான் இந்து, முஸ்லிம்களுக்கு நான் முஸ்லிம், இதுல ஆட்சேபிக்க என்ன இருக்கிறது அப்படின்னு கேட்டாரு. உடனே, குழந்தாய், உண்மையில் நீ யார் என்பதை உன் வாயாலேயே சொல்லு. நீ இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லிமா இருந்தாலும் சரி, எங்களுக்கு ஒரு வித்தியாசமும் இல்லை. ஏன்னா உன் மேல எங்க எல்லாருக்கும் பக்தி இருக்கு, அது எப்பயுமே தொடரும் அப்படின்னு ஒரு பெரியவர் சொன்னாரு. உடனே பாலயோகி, இந்த பிரச்சனை உங்களுக்கு தீராத தலைவலி. உங்களோட நோக்கத்துல பார்த்தா ரொம்பவே விலை மதிப்புள்ளது. ஆனா என்னுடைய பார்வையில இது ஒண்ணுமே இல்லை. ஆனா மனிதன் எதை நோக்கி பார்க்க வேண்டும் அப்படின்றத நிச்சயமா அவன் அறிஞ்சிருக்கணும். இந்த பிரச்சனைக்கான பதில என்னுடைய தாய் பதில் சொல்லி தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னு சொன்ன அடுத்த நொடியே பைஜாமாவை பார்த்து, தாயே, இங்க நடக்கக்கூடிய சர்ச்சைகளை நீங்க கேட்டுட்டு தானே இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க, நான் இந்துவா முஸ்லீமா அப்படின்னு பாலயோகி பாயாஜி பாய பார்த்து அந்த கேள்விய கேட்டாரு. உடனே பாஜாமா, குழந்தாய், அது எனக்கு தெரியாது, எனக்கு அதை குறித்து எந்த கவலையும் இல்லை. நீ ஒரு குழந்தை, நான் உன்னுடைய அம்மா. நீ இந்துவா இருந்தா என்ன, முஸ்லீமா இருந்தா என்ன, எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல அப்படின்னு அந்த அம்மா பதில் சொன்னாங்க. உடனே பாலயோகி சொன்னாரு, கேட்டீங்களா, இதுதான் பிரச்சனைக்கான பதில். என்னுடைய தாய் மனதின் நோக்கத்துல என்ன பார்க்கல. வியாபாரி வெள்ளம் கொடுக்கும் போது அது ஒரு காகிதத்துல சுருட்டித்தானே கொடுக்கறாரு. நீங்க மனிதனை மதம் அப்படின்ற காகிதத்துல சுருட்டி வச்சிருக்கிறீங்க. வெள்ளம் சிறந்ததா காகிதம் சிறந்ததா? காகிதம் குப்பை தொட்டிக்கு தானே போகிறது. உங்களுடைய எல்லாருடைய எண்ணமும் அந்த காகிதத்தை சுற்றித்தான் சுழன்றுகிட்டே இருக்கு. எது ருசி உள்ளதோ, எது உபயோகமானதோ, அந்த வெள்ளத்தை எப்பயுமே சாப்பிட மறுக்கிறீங்க, அதை சாப்பிடாம போறீங்க. பூவோட மனம் மகத்தானது. காரணம், பூ ஒரு நாள் தான் புத்துணர்ச்சியோட இருக்கும், மறுநாள் வாடிடும். ஆனா அதனுடைய மனம் மட்டும் சாஸ்வத்தமாக இருந்துகிட்டே இருக்கும். குரலை விட அதிலிருந்து கிளம்பக்கூடிய சங்கீதம்தான் மகத்தானது. கண்களை விட அதிலிருந்து கிடைக்கும் ஒளி மகத்தானது. அதனால நமக்கு பார்வை கிடைக்குது. இந்த தேகம் எந்த மதத்தை சேர்ந்ததா இருந்தா என்ன, எந்த மதத்தை சேர்ந்த தாய் தந்தையிடம் இருந்து வந்தது என்பது முக்கியமில்ல. இந்த தேகத்தின் உள்ளே இருக்கக்கூடிய சலனமற்ற மனதுதான் முக்கியம். நீங்க புத்திசாலிகள், அதனால மதத்தை பத்தி சர்ச்சையிடுறீங்க. ஆனா என்னுடைய தாய் உங்களை விட புத்திசாலி. அதனால தான் அவங்க மனிதனை மனிதனா பார்க்கிறாங்க, அவனுக்குள்ள உறைஞ்சிருக்கக்கூடிய கடவுளை பார்க்கிறாங்க. நீங்க மனிதனை இந்த நோக்கத்துல பாருங்க. அப்படி செஞ்சா நீங்க வாழும் வாழ்க்கைக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு பாலயோகி சிரிச்ச முகத்தோட பதில் சொன்னாரு. அந்த நேரம் எல்லாரும் ஒரு திருப்தியோட அங்கிருந்து கலைஞ்சு போனாங்க. அந்த இளம் துறவி ஒரு சமயம் சேர்ந்தார் போல 7-8 நாள்கள் ஆடாம அசையாம அப்படியே இருந்து தவம் பண்ணாரு. எந்த சூழ்நிலையும் அவரை பாதிக்கவே இல்லை. 9வது நாள் தன்னோட நிஷ்டையில இருந்து கலைஞ்சிருவாரு. அப்போ ஒரு ஆச்சரியம் நடந்தது. என்ன அப்படின்னா, எல்லாரும் வேப்ப மரத்துக்கு அடியில கூடியிருந்தாங்க. பீமா அப்படின்றவருக்கு சாமி வந்துருச்சு. கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சது. ஒரு நிலையில நிற்காம சுத்தி சுத்தி வந்தாரு. உடனே சதாசிவம் அவர் பக்கத்துல வந்துட்டு, நீ யார் அப்படின்னு கேட்க, கடவுள் அப்படின்னு அவர் பதில் சொன்னாரு. எந்த கடவுள் அப்படின்னு கேக்குறாங்க. கண்டோபா கண்டோபா அப்படின்னு அந்த பீமா பதில் சொல்றாரு. அது அந்த கிராமத்தோட தேவதையோட பெயர். அதை கேட்டதும் எல்லாருமே கும்பிட்டாங்க. சதாசிவமும் தலை குனிந்து வணங்கினாரு. உங்கள் மனதில் இருக்கும் சந்தேகத்தை தீர்க்க வந்திருக்கிறேன். நீங்கள் வந்தது நல்லதாயிற்று. இந்த பாலயோகிய பத்தி சொல்லுங்க கடவுளே. இந்த பாக்கியவானோன் யாருடைய குழந்தை? இங்க எவ்வளவு நாள் இருப்பாரு? எங்க இருந்து வந்தாரு? கடவுளே, நீங்க தான் இந்த பையனோட சரிதத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க. உடனே சொல்றேன் சொல்றேன், முதல்ல நான் சொல்றத கேளுங்க அப்படின்னு பீமாவோட உடல்ல இருந்த கண்டோபா பேச ஆரம்பிச்சாரு. எல்லாரும் காதை தீட்டிக்கிட்டு கேட்க ஆயத்தம் ஆனாங்க. போய் ஒரு மண்வெட்டி கொண்டு வாங்க, அந்த இடத்தை கொத்தி காட்டுறேன்,
அவன் எந்த இடத்துல இருந்து வந்திருக்கிறான்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னாரு. உடனே அந்த இடத்துக்கு பக்கத்துல இருந்த ஒரு வீட்டுக்காரர் மண்வெட்டிய கொண்டு வந்தாரு. வேப்பமரத்துக்கு அடியில அந்த பீமாவோட உடல்ல இருந்த கண்டோபா காட்டின இடத்துல குழி தோண்ட சொன்னாரு. அந்த நேரம், இதோ நிதானமாக தோண்டுங்கள், உள்ளே அதிசயம் காத்திருக்கிறது, அவசரமோ பரபரப்போ வேண்டாம், கவனத்தோடு தோண்டுங்கள் அப்படின்னு கட்டளை இட்டாரு. உடனே வேப்பமரத்துக்கு அடியில நாலஞ்சு பேர் மண்வெட்டியால ஆழமா தோண்டும் போது உள்ள மண் சரிஞ்சது. அந்த மண்ணையெல்லாம் அள்ளி போட்டுட்டு பார்த்தா உள்ள ஒரு செங்கல் சுவர் தட்டுப்பட்டது. அந்த செங்கல் சுவர் எப்படி அங்க இருந்தது? அந்த செங்கல் சுவருக்குள்ள என்ன இருந்தது? அதற்கும் அந்த பாலயோகிக்கும் என்ன தொடர்பு? ஏன் பீமா உடம்புல வந்த கண்டோபா அந்த இடத்தை தோண்ட சொன்னாரு? இந்த எல்லா கேள்விகளுக்குமான விடைகளை அடுத்த சாய்கீதை நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்கலாம். உணவு, உடை இவற்றை பொறுத்த மட்டில் வறுமையோ இல்லாமையோ எனது அடியவர்களின் வீட்டில் இருக்காது. தங்கள் மனதை எப்போதும் என் மீது ஸ்திரப்படுத்தியவர்களாய் என்னையே முழு இதயத்துடன் வழிபாடு செய்யும் அடியவர்களின் நலன்களை எப்போதும் கவனிப்பதே எனது சிறப்பியல்பு எனும் பாபாவின் மொழிகளை மனதில் இருத்தி இனிதே கண்ணயர்வோம். பாபாவின் ஆசிகள் நம்மை காக்கட்டும். ஜெய் சாய்ராம்.